விரைவு செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் எச்சரிக்கை ஒலி எழுப்பும் நவீன கருவி பரிசார்த்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற வனவிலங்கு வார விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் அதிகரித்து வரும் மனிதன் விலங்கு மோதல்களை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் வனப்பரப்பை 33% அதிகரிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட தமிழக அரசின் பசுமை திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 2,80,00,000 மரக்கன்றுகள் நடப்பட உள்ளதாகவும் இதுவரை 1,30,00,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் தடை விதிக்கப்பட்ட சுருக்குமடி வலை பயன்பாடு தொடர்பாக இருதரப்பு மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதல் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சுமூக முடிவை எட்டியுள்ளது. அப்பகுதியில் அடுத்த 4 மாதங்களுக்கு சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கக்கூடாது என்று தடை உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் மீனவ கிராமங்களில் நிலவிய பதற்றமான சூழல் காரணமாக அங்கு 300 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் முன்னிலையில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர், மீனவ கிராமங்களுக்கு அளிக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு திரும்பப் பெறப்படுவதாகவும் தெரிவித்தார். 2023 ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்கள் பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதில் வாராந்திர ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து 24 நாட்கள் விடுமுறைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அரசு தலைமைச் செயலாளர் இறையன்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் தினம், குடியரசு தினம், தைப்பூசம், தெலுங்கு வருட பிறப்பு, வங்கிகள் ஆண்டு கணக்கு முடிவு, மகாவீர் ஜெயந்தி, புனித வெள்ளி, தமிழ் புத்தாண்டு, ரம்ஜான், மே தினம், பக்ரீத், மொஹரம், சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, மிலாது நபி, காந்தி ஜெயந்தி, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கிறிஸ்துமஸ் ஆகிய தினங்கள் பொது விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், நடப்பு ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு 2வது கட்ட கட் ஆஃப் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் என்றும், கலந்தாய்வு ஒதுக்கீட்டு ஆணை 19 தேதி வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் வரும் 19 தேதி முதல் 21 தேதிக்குள் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தின் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றது. 25 பள்ளிகளின் மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற ஓவியம், பேச்சு, பாட்டு உள்ளிட்ட போட்டிகளும் வண்ண போஸ்டர் தயாரிக்கும் போட்டிகளும் நடைபெற்றது. மேலும் தேர்தல் சமயத்தில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுவது குறித்து மாணவர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய வட்டாட்சியர் மதியழகன், மாவட்டந்தோறும் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும், வாக்காளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஆதார் எண்ணை வாக்காளர் அடையாள அட்டையுடன் இணைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். உடற்தகுதி இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னை ஆவடியில் உள்ள போர் ஊர்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அந்நிறுவனத்தின் சார்பில் 150 அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த பேரணியை ஆவடியில் உள்ள CVRTN முதன்மை விஞ்ஞானி மற்றும் இயக்குநர் பாலமுருகன், கூடுதல் இயக்குநர் பாலகுரு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். போர் ஊர்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முடிவடைந்தது. அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வினை முன்னெடுக்கவும், உடற்தகுதியுடன் இருக்கவும் 2020 ஆண்டு மத்திய அரசால் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்களிடையே நடைப்பயிற்சி மற்றும் நடை ஓட்டப்பயிற்சி ஆகியவற்றை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம்.